வணக்கம். டிடி டிவியின் மாலத்தியாள செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை உறுப்பினர்கள் 16 பேர் அடங்கிய குழுவினர் புதுடில்லிக்கு பயணம். 2017 திருத்தப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் அடுத்த மாதம். சீனாவில் குரான் உள்ளிட்ட மதம் தொடர்பான அனைத்து பொருட்களையும் இஸ்லாமியர்கள் அரசிடம் ஒப்படைக்க உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண சபை உறுப்பினர்கள் 16 பேர் அடங்கிய குழுவினர் அடுத்த மாதம் புதுடில்லிக்கு பயணமாக உள்ளனர். நேற்று இடம்பெற்ற மாகாண சபை அமர்வின் போது அவைத்தலைவர் CVK சிவஞானம் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய நிறுவனத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கொன்றில் பங்கேற்கவே அவர்கள் புதுடில்லி பயணமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2017 திருத்தப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி உறுதி செய்யப்படும் என்று தேர்தல்கள் செயலகத்தின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். இந்த பெயர் பட்டியல் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட இருந்தது. எனினும் மாவட்ட மட்டத்தில் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருப்பதனால் சற்று காலதாமதமானது என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இடம்பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு 2017 புதிய வாக்காளர் பெயர் பட்டியல் பயன்படுத்தப்படும் என்று திரு முகமது மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் குரான் உள்ளிட்ட மதம் தொடர்பான அனைத்து பொருட்களையும் இஸ்லாமியர்கள் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என சீன அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அரசின் ஆணையை பின்பற்றாத இஸ்லாமியர்கள் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வடமேற்கு சீனாவில் குடியிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு குறித்த அதிரடி உத்தரவை ஆளும் அரசு பிறப்பித்துள்ளது. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் குறித்த ஆணையை சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பிட்ட பகுதிகளில் குடியிருக்கும் இஸ்லாமியர்களை குறிவைத்து நெருக்கடி தந்து வரும் சீன அரசு குரானில் கலவரம் ஊட்டும் பல பகுதிகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஆரோக்கியமான வேலை சூழலை கட்டியமைத்தல், தனியார் மற்றும் அரசு திணைக்களங்களில் பாலியல் சமத்துவத்தினை பேணி பாதுகாத்தல் தொடர்பிலான செயலமர் ஒன்று இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. சிறுவர் பாதுகாப்பு மற்றும் நன்னடத்தை உத்தியோகத்தர் கௌதமன், மனித உரிமைகள் அலுவலரும் சட்டத்திறனியுமான சுபாஷினி ஆகியோர் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர். குறித்த செயலமர்வில் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களையும் வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடி டிவியின் இந்த மனத்தியாள செய்தி நிறைவடைகிறது. மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.